அது வேற ஒண்ணு இல்ல மில்ட்ரி. இந்த ஊருக்கு யாரு சாமி கும்பிட வந்தாலும் அவளை சாமிகிட்டே அனுப்புறது எங்க வழக்கம். இன்னைக்கு நீ வந்திருக்க, உன்னை யாரு கொல்றதுன்னு எங்களுக்குள்ள ஒரு சின்ன பந்தயம். பந்தயத்துல நான் ஜெயிச்சுட்டேன். அதனால உன்னை நான் இப்போ கொல்ல போறேன். ஆமா, ஊருக்கு வந்தமா, தங்கச்சிய பார்த்துமா, பாசத்தை பொழிஞ்சுமா, பாயசத்தை சாப்பிட்டுமா, பஸ் ஏறி போனமான்னு இல்லாம உன்னை யாருப்பா கோயில் பக்கம் எல்லாம் வர சொன்னது? கோயில் ஜனங்களோட பொது சொத்து, அங்க போறதை தடுக்கிற உரிமை தனி மனுஷனுக்கு கிடையாது. நடத்த முடியாத கோயில நல்லா நடத்துறதுக்கு அரசாங்கமே நிதி உதவி செய்யுது. ஆனா நீ நல்லா நடந்துகிட்டு இருந்த கோயில அநியாயமா பூட்டி வச்சிருக்க. உன்னை கவர்மெண்ட் சும்மா விடாது. கோட்டை வாசலை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு தனி கவர்மெண்டே நடத்திட்டு இருக்கோம். இங்க தனி எம்எல்ஏக்கள், தனி எம்பிக்கள் எல்லாரும் இருக்காங்க. நாங்களும் மந்திரி சபையை கூட்டுவோம். புதுசு புதுசா சட்டம் போட்டுக்கிட்டே இருப்போம். கோயில் கிட்ட போறவங்களை கொல்ல சொல்லி இந்த ஊர் அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா தெய்வத்திட்ட முறையிடுவாங்க. ஆனா நீங்க அந்த தெய்வத்தையே பிரச்சனை ஆக்கிட்டீங்க. நியாயம் கட்டி வரவன்ட்டு அநியாயமா நடந்துக்கிறீங்க. நான் ஒருத்த சாகிறத பத்தி கவலைப்படல. ஆனா நான் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? வேற என்ன நடக்கும்? கருமாதிதான் நடக்கும். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவு. நீ துப்பாக்கி எடுத்தவன், உனக்கு துப்பாக்கி எடுத்தாண்ட சாவு. உயிர் போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நீ கவர்மெண்ட்ட மட்டும் இல்ல, கடவுளே ஏமாத்திட்டு இருக்க. கடைசியா ஞாபகம் வச்சுக்க, அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனா உட்காந்துகிட்டே கொல்லுவேன். யார பாக்கணும்? பெரியவரை பார்க்க வந்திருக்கேன். பெரியவரை பார்க்க யார் வந்தாலும் சட்டையை கட்டிட்டு உள்ள போறதுதான் வழக்கம். நான் யார் தெரியுமா? புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர். கலெக்டரே ஆனாலும் சரி, பெரியவரை பார்க்கணும்னா சட்டையை கழட்டி தான் ஆகணும். சரிதான் போ. உனக்காக எல்லாம், உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம், உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. தம்பி யாரு? ஏதாவது நன்கொடை வசூல் பண்ண வந்திருக்கியா? நன்கொடையா? ஐ அம் இன்ஸ்பெக்டர் ரத்னம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஸ்டேஷனுக்கு போகாம இங்க எதுக்கு வந்திருக்க? இன்னைக்கு என்ன லீவா? மிஸ்டர், டியூட்டில இருக்க இன்ஸ்பெக்டரோட வேலாதீங்க. அந்த மிலிட்டரி கோ சம்பந்தமான விசாரணை பண்ண வந்திருக்கேன். ஏன் செய்கிறீங்க? அது இல்ல, மிலிட்டரி மேன் கொலையை விசாரிக்க நீ வந்திருக்க. ஓன் கொலையை யாரு விசாரிக்க வருவான்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு உதிருச்சு. இந்த கிண்டல் ஆவணம் சொல்லுங்க. மிலிட்டரி மேன் எப்படி சட்டம்? இப்படித்தான். நீ புத்திசாலி, குனிஞ்சிட்ட. அவ வெறப்பா நின்னா போயிட்டான். இந்த மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். மிலிட்டரி மேன் எப்படி செத்தான்னு எனக்கு தெரிஞ்சவனும். நான் என் மிலிட்டரி மேன சுட்டேன். அவனை மட்டும் இல்ல, கோயிலை துறக்க மிலிட்டரியே வந்தாலும் சுடுவேன். இன்னைக்கு ஒன்ன சுடுவேன், நாளைக்கு உன் குடும்பத்தை சுடுவேன். கோயில் பக்கம் யாரும் வராதீங்க, வந்தா சுட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த அளவுக்கு நான் இங்க ஆட்சி நடத்துறேன்னா எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. ஐஜில இருந்து மினிஸ்டர் வரைக்கும் எல்லாரும் என் கையில இருக்காங்க. நீ என்ன சுந்தக்கா இன்ஸ்பெக்டர், ஒரே டெலிபோன்ல உன் ஜாதகத்தை மாத்தி காட்டு. எங்கிட்ட மோதி சாகணும்னு நினைக்கிறியா, இல்ல சன்மானம் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறியா? நீயே முடிவு பண்ணிக்க.